ஃப்ரைடே ரிலீஸ் ஆன விமானம் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். சமுத்திரகனியால எழுந்து நடக்க முடியாது. அவரோட பையனுக்கு விமானத்துல போகணும்னு ஆசை. அந்த டைம்ல அவரோட பையனுக்கு கேன்சர் வர உடனே அவரோட பையனோட ஆசையை நிறைவேற்றணும்னு சமுத்திரகனி நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் விமானம். ஒரு படம்னா உள்ள அவங்க என்னதான் அலை வச்சாலும் மூவி முடிகிறப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஹாப்பி என்டிங்காக தான் முடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அயோத்தியில நம்ம சில சீன்ஸ்ல அழுதாலும் மூவி முடிகிறப்ப கண்ணீரோட சேர்ந்து ஒரு ஸ்மைலோட தான் வெளியில வருவோம். அப்பதான் அந்த படம் ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஃபீலை கொடுக்கும். ஆனா இந்த விமானம்ல ஹாப்பியான என்டிங் கிடையாது, சோகமான கிளைமேக்ஸ் தான். ஈஸியா அவங்க ஹாப்பியாவே இந்த கிளைமேக்ஸ் தான் முடிச்சிருக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி ஒரு சேடான கிளைமேக்ஸா வச்சாங்கன்னு புரியல. சாமி கிட்ட ஒரு விஷயத்த கேட்டா அது கிடைக்குமோ கிடைக்காது, ஆனா நம்ம அப்பா கிட்ட ஒரு விஷயத்த கேட்டா அது கண்டிப்பா கிடைக்கும்ங்கிற ஒரு லைனை வச்சுதான் இங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு ஷார்ட் பிலிம்கான லைன் தான். பெரிய படமா இது எடுக்க இந்த ஸ்டோரியில அந்த அளவுக்கு கண்டென்ட்டே இல்ல. நடக்க முடியாத சமுத்திரகனியா அவரோட ஓனர் போட்டு அடிப்பாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல டார்ச்சர் பண்ணுவாங்க. அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டையும் ஒருத்தன் திருடிட்டு போயிடுவான். அவர் வேலை செய்யற இடத்தையும் இடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எமோஷனலா தான் இந்த படம் போகும். ஒரு சில இடங்கள்ல ஆடியன்ஸ் அளவிக்கணும்னு இவங்க எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சொப்பன சுந்தரின்னு ஒரு கேரக்டர் இந்த படத்துல வரும். அந்த கேரக்டர் அப்படியே மூவில இருந்து தூக்கிருக்கலாம். இந்த ஸ்டோரிக்கு அந்த கேரக்டர் தேவையே இல்லை. அந்த சின்ன பையனோட ஃப்ரெண்ட் ஐன்ஸ்டீன்னு ஒரு பையன் வருவான். அவனோட போர்ஷன் நல்லா இருந்தது. ஏரோப்ளைனை வச்சு அவன் பண்ற காமெடிஸும் நல்லா ஒர்க் ஆச்சு. சமுத்திரகனியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்தது. உங்களை அளவிக்கிற மாதிரி சோகமான கிளைமேக்ஸோட ஒரு மூவி பார்க்கணும்னா இந்த மூவியை நீங்க ட்ரை பண்ணலாம். சோகமான படங்கள் சேடான கிளைமேக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா இந்த படத்தை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது.